அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். நாம் இலங்கையை ஆண்ட தமிழ் அரசர்கள் என்ற தலைப்பில் இலங்கையில் ஆட்சி செய்த வரலாற்றுக்கு முந்தைய காலமான இராமாயண காலத்திலிருந்து இலங்கையினுடைய வரலாறு தொடங்கியதாக கூறப்படுகின்ற விஜயனின் காலம் வரையிலும் அதன் பிறகு இலங்கையின் சோழர்கள் ஆட்சி காலம் வரையில் பார்த்திருந்தோம். இந்த தொடரில் இலங்கையின் வடக்கு பகுதியான நாகதீபம், நாகநாடு அல்லது உத்தரதேசம் என அழைக்கப்பட்ட வட இலங்கையில் இருந்த சிற்றரசுகள் பின்னர் எவ்வாறு பேரரசுகளாக மாறி இலங்கையில் கோலோச்சி ஒரு புதிய ஆட்சியாளர்களாக தங்களை நிலைப்படுத்தி கொண்டார்கள் என்பதை காணலாம். இலங்கை முழுவதற்குமான தலைநகராக அனுராதபுரம், பின்பு சோழர்கள் காலத்தில் பொலனறுவை நகரம் என இரண்டு நகரங்களும் இருந்தது. இலங்கை முழுவதற்குமே இந்த இரண்டு நகரங்களே பொதுவான தலைநகராக இருந்தாலும் கூட, அதாவது இலங்கையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மற்ற அரசர்கள் அனைவரும் இந்த அனுராதபுரம் அல்லது பொலனறுவை நகரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த பேரரசுகளுக்கு கப்பம் கட்டும் சிற்றரசுகளாகவே இருந்து வந்துள்ளார்கள். சிங்களவர்களுக்கு ரோகணம் என்ற பகுதி அவர்களுக்கு பாதுகாவல் அரணாக இருந்தது. இதேபோன்று தமிழர்களுக்கு வட இலங்கை என அழைக்கப்பட்ட நாகநாடு அல்லது நாகதீபம், உத்தரதேசம் என்ற சிற்றரசுகள் இவர்களுடைய பாதுகாவல் அரணாக இருந்தது. இலங்கையின் ஆதிக்குடிகள் என்பது நாகர் மற்றும் இயக்கர் எனப்பட்ட தமிழ் மக்களே ஆவார்கள். இது மகாவம்சத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த கருத்தை நான் பல விழயங்களில் பதிவு செய்துள்ளேன். இவர்களை தொடர்ந்தே மற்ற மக்கள் அனைவரும் இலங்கையில் குடியேறினார்கள். எனவே இலங்கையின் ஆதிக்குடி என்பவர்கள் நாகர் மற்றும் ஏக்கர் எனப்பட்ட தமிழ் இனங்களே ஆவார்கள். தேவநம்பியதீசன் ஆட்சி காலத்தில் தேவநம்பியதீசன் பௌத்த மதத்தை ஏற்ற பிறகு இலங்கையினுடைய பேரரசனான தேவநம்பியதீசன் பௌத்த மதத்தை ஏற்றதால் பெருவாரியான மக்கள் பௌத்த மதத்திற்கு மாறினார்கள். இந்த பௌத்த மதத்தை ஏற்றவர்கள் அனைவருமே பௌத்தத்தினுடைய மொழியாக கருதப்பட்ட பாலி மொழியை ஏற்க தொடங்கினார்கள். பாலி மொழி, பிராகிருத மொழி மற்றும் தமிழ் மொழி கலந்த கலவையே சிங்கள மொழியாகும். இவ்வாறு பௌத்தத்தை ஏற்றவர்கள் புதிய மொழியான சிங்கள மொழியை ஏற்றுக்கொண்டார்கள். பௌத்தத்தை ஏற்காமல் இந்து மதத்தையே பின்பற்றி கொண்டிருந்தவர்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டார்கள். எனில் முற்காலத்திலிருந்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் தமிழர்களே என்பது நமக்கு தெளிவாக இதிலிருந்து புரியும். ரோகண நாடு என்பது தென்னிலங்கை பகுதியாகும். ரோகண நாட்டின் தலைநகராக மகாகாமம் இருந்துள்ளது. இந்த மகாகாமத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ரோகண அரசுகள் அனைத்துமே சிங்களவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே பெரும்பாலும் இருந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டுகள் வரையில் இந்த ரோகண அரசின் அரசர்களாக இருந்தவர்களும் தமிழர்களே. இந்த கருத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக, ரோகணம் என்பதே ராவணன் என்பதன் திரிபு என்றே பல வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் அன்று, ரோகண நாட்டில் அமைந்துள்ள கதிர்காமத்தில் முருகனின் மிக பழமையான கோவில் இன்றளவும் உள்ளது. எனில் அங்கு அக்காலத்தில் தமிழ் அரசுகள் ஆட்சி செய்துள்ளது என்பது நமக்கு புலப்படும். ரோகண நாடு சிங்களவர்களின் பாதுகாவல் அரணாக இருந்துள்ளது. ஏனெனில் தேவநம்பியதீசன் காலத்திலேயே தேவநம்பியதீசனுக்கு அடுத்து அரசனாக வேண்டியவர் இளவரசர் மகாநாகன். தேவநம்பியதீசனினுடைய மனைவியோ தனது கணவருக்கு அடுத்து தனது மகனே அனுராதபுரத்தினுடைய அரசனாக வேண்டும் என முடிவு செய்து மகாநாகனுக்கு விஷம் ஏற்றப்பட்ட மாம்பழத்தை அனுப்பி வைத்தாள். இவற்றை மகாநாகனினுடைய மகன் உண்டு இறந்து விட்டான். இதனால் தான் இங்கிருந்தால் தனது உயிருக்கு ஆபத்து என எண்ணிய மகாநாகன் தென் இலங்கையில் உள்ள ரோகண நாட்டிற்கு தப்பிச் சென்று அங்குள்ள தமிழ் அரசர்களிடம் தஞ்சம் புகுந்து விட்டான். இவ்வாறு சென்ற மகாநாகனுக்கு யாட்லதீசன் மற்றும் கோத்தப்பையன் என இரண்டு மகன்கள் இருந்தார்கள். இதில் இளைய மகனான கோத்தப்பையன் தனது மகனான காக்கை வண்ணை தீசனை ரோகண நாட்டினுடைய அரசனாக்க வேண்டி தங்களுக்கும் தங்களது முன்னோர்களுக்கும் தஞ்சம் அளித்த தமிழ் மன்னர்களையும் அவர்களுடைய வாரிசையும் கொன்றுவிட்டு காக்க வண்ண தீசனை ரோகணத்தினுடைய அரசனாக ஆக்கினான் இந்த கோத்தப்பையன் என்பவன். இவர்கள் வழியில் வந்தவனே துட்டகை முனு என்பவன் ஆவான். இவனே பிற்காலத்தில் எல்லாளனை வீழ்த்தியவனும் ஆவான். இது மட்டும் அன்று, எல்லாளன் ஆட்சி காலம், பல்லவர்கள் ஆட்சி காலம், சோழர்கள் ஆட்சி காலம், பாண்டியர்கள் ஆட்சி காலத்தின் பொழுது தமிழ் மன்னர்கள் அனுராதபுரத்தை தாக்கி அனுராதபுர அரசை கைப்பற்றிய பொழுது இந்த சிங்கள மன்னர்கள் அனைவரும் தங்கள் உயிரை பாதுகாக்கும் பொருட்டு புறமுதுகிட்டு
ரோகண நாட்டிற்கு தப்பிச் சென்று ரோகண நாட்டிலேயே தஞ்சம் புகுந்து வாழ்ந்து வந்துள்ளார்கள். பிறகு படைகளை திரட்டி மீண்டும் போரிட்டு சில நேரங்களில் வெற்றி பெற்றுள்ளார்கள். ரோகண அரசு என்பது செங்கலவர்களுடைய பாதுகாவல் அரணாக இருந்தது போன்று வட இலங்கையில் இருந்த நாகதீபம் அல்லது நாகநாடு மற்றும் உத்தரதேசம் போன்ற பகுதிகளானது தமிழ் அரசர்களுடைய பாதுகாவல் அரணாக இருந்துள்ளது. வட இலங்கை என கூறப்பட்ட நாக நாட்டினுடைய எல்லைகளாக பார்க்கப்படுவது முற்காலத்தில் வலிகாமம், தென்மராட்சி, வடமராட்சி, பச்சிலைப்பள்ளி, வன்னி நிலங்கள் வரை பரவியிருந்தது. சில காலங்களில் யாழ்ப்பாண அரசினுடைய ஆட்சி பகுதியானது வடகிழக்கு பகுதியான திரிகோணமலை மற்றும் தெற்கு பகுதிகளான மாந்தை, புத்தாலம், முல்லைத்தீவு, வல்லவங்கம் போன்ற பகுதிகள் வரையும் பரவியிருந்ததாக கூறப்படுகிறது. விஜயனினுடைய வருகைக்கு முன்னரே ஏக்கர்கள் மற்றும் நாகர்கள் இலங்கையில் வாழ்ந்ததற்கான பல்வேறு விதமான ஆதாரங்கள் உள்ளது. விஜயனுடைய வருகைக்கு முன்னர் இலங்கையினுடைய தென்பகுதி முழுவதிலும் ஏக்கர்கள் ஆட்சி இருந்தது என்றும் இலங்கையினுடைய வடப்பகுதி முழுவதிலும் நாகர்களுடைய ஆட்சி இருந்தது என்றும் மகாவம்சம் கூறுகிறது. மகாவம்சத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு செய்தி, மகோதரன் எனும் நாகமன்னன் நாக நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இவனுடைய மருமகனான குலோதரன் கந்தமனதன நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இவர்களுக்கு இடையே சிம்மாசன போட்டி எழுந்தது. எனவே சிம்மாசனத்தை பெறுவதற்காக இரு மன்னர்களுக்கு இடையே பெரும் போர் மூளும் அபாயம் இருந்தது. இரண்டு படைகளுக்கும் இடையே போர் தொடங்க இருந்த பொழுது இவர்களுக்கு இடையே புத்த பெருமான் தோன்றி இவர்களுடைய பகையை தீர்த்து வைத்தார் என்று மகாவம்சம் கூறுகிறது. இது புத்தரனுடைய இரண்டாவது இலங்கை விஜயம் என்றும் அதே மகாவம்சம் கூறுகிறது. ஆனால் உண்மையில் புத்தர் ஒரு முறை கூட இலங்கைக்கு செல்லவில்லை. ஏன், தென்னிந்தியாவிற்கு கூட புத்தர் வரவில்லை என்பதே உண்மை. இருப்பினும் இலங்கை முழுவதும் விஜயனுடைய வருகைக்கு முன்னரே நாக மன்னர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள், அங்கு நாக மக்கள் இருந்துள்ளார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாகும். வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே நாக நாட்டை நாக மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருந்துள்ளார்கள். இவர்கள் பல குறுநில மன்னர்களாக அவ்வப்பொழுது வெவ்வேறு பகுதிகளில் ஆட்சி செய்துள்ளார்கள். இந்த பகுதிகளை நாகதீபம், உத்தரதேசம், வன்னி பகுதி என்று பிரிக்கிறார்கள். சேனன், குத்திகன் இந்த இருவரையும் மகாவம்சம் குதிரை வியாபாரிகள் என்றும் இவர்கள் சோழ வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கூறுகிறது. ஆனால் இலங்கையின் தமிழ் வரலாற்று ஆய்வாளர்களோ இவர்கள் இருவரும் வட இலங்கையில் இருந்த உத்தரதேச பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த வெவ்வேறு குறுநில மன்னர்கள் என்றும் இவர்கள் இருவரும் சிங்கள அரசை ஏற்காமல் அனுராதபுரத்தின் மீது போர் தொடுத்து அனுராதபுரத்தை கைப்பற்றி 22 ஆண்டுகாலம் ஆட்சி செய்தார்கள் என்று கூறுகிறார்கள். இதே போன்று எல்லாளன், எல்லாளனையும் ஒரு சோழ இளவரசன் என்றே மகாவம்சம் கூறுகிறது. ஆனால் இலங்கை தமிழ் ஆய்வாளர்களோ எல்லாளன் ஒரு உத்தரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த தமிழ் குறுநில மன்னன் என்றும் இவனுடைய தந்தையே சேனன் என்றும் தன் தந்தை இறப்பிற்காக மீண்டும் அனுராதபுரத்தை கைப்பற்றி அவர்களை விட பலமாக 44 ஆண்டுகாலம் அனைத்து மக்களுக்கும் நீதிநெறி மாறாமல் சமமான ஆட்சியை கொடுத்தான் என்றும் இதே வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் அன்று பஞ்ச பாண்டியர்கள், ராசராட்டை பாண்டியர்கள் போன்றவர்களையும் தமிழகத்தைச் சேர்ந்த பாண்டிய அரச வம்சத்தினர் என்றே மகாவம்சம் குறிப்பிடுகிறது. இவர்களையும் கூட வட இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருந்த குறுநில மன்னர்கள் என்றே இலங்கை வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி பார்க்கும் பொழுது இலங்கையினுடைய வடப்பகுதியான நாகதீபம் எனப்பட்ட நாக நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு குறுநில மன்னர்கள் இருந்துள்ளார்கள். பல்வேறுபட்ட காலங்களில் அனுராதபுர அரசிற்கு அடங்கிய சிற்றரசர்களாக இருந்துள்ளார்கள். சில நேரங்களில் வெகுண்டெழுந்து அனுராதபுரத்தையே கைப்பற்றி ஆட்சியும் செய்துள்ளார்கள் என்பது நமக்கு புலப்படும். இலங்கையினுடைய வடப்பகுதி என்று கூறப்படுகின்ற நாக நாட்டை சில வேளைகளில் சிங்கள மன்னர்களும் ஆட்சி செய்துள்ளார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் உத்தரசிங்கன் எனும் ஒரு தமிழ் மன்னன் அனுராதபுர அரசிற்கு எதிராக கிளர்ச்சி செய்து மிகப்பெரிய போரை நடத்தினான். இருப்பினும் இந்த போரில் அவன் தோற்று மீண்டும் பின்வாங்க வேண்டி இருந்தது. இவன் ஆரம்பத்தில் கந்தரோடை பகுதியை தனது தலைநகராக வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இவன் திருப்பயணியாக வந்த சோழ இளவரசியை சிறை வைத்து அவளையே திருமணம் செய்து கொண்டான். இவளினுடைய வேண்டுகோளை ஏற்று இவன் வீர சைவ மதத்தை பின்பற்றினான். எனவே இவனது ஆட்சி காலத்தில் பல சிவாலயங்கள் உருவாக்கப்பட்டது. கந்தரோடை பகுதியில் அதிக அளவு பௌத்த மடங்களும் விகாரைகளும் இருந்ததால் தனது தலைநகரை நல்லூர் பகுதிக்கு மாற்றிக்கொண்டான். இந்த உத்தரசிங்கன் வழியில் வந்தவர்களே 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் இலங்கையினுடைய யாழ்ப்பாண அரசை நிறுவிய கூழங்கை சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்ட ஆரிய சக்கரவர்த்தி என்று கூறப்படுகிறது. ஒரு சிலர் இவன் சோழ வம்சத்தைச் சேர்ந்தவன் என்றும் கூறுகிறார்கள். வேறு சிலரோ
இவன் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவன் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இலங்கை வரலாற்று ஆய்வாளர்கள் இவனை வட இலங்கையில் இருந்த ஒரு தமிழ் அரசன் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இவர்களுடைய வம்ச வழியில் வந்தவர்களே ஆரிய சக்கரவர்த்தி வம்சமாகும். இவர்கள் கிபி 13 நூற்றாண்டிலிருந்து கிபி 16 நூற்றாண்டுகள் வரையில் ஆட்சி செய்துள்ளார்கள். இந்த யாழ்ப்பாண முதல் அரசராக பார்க்கப்படுபவர் கூழாங்கை சக்கரவர்த்தி எனப்படும் ஆரிய சக்கரவர்த்தி ஆவார். யாழ்ப்பாண அரசினுடைய இறுதி அரசராக பார்க்கப்படுபவர் மாவீரனாக போற்றப்படும் சாங்கிலி குமாரன் என அழைக்கப்பட்ட வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டிய சங்கிலி அரசராவார். இவரை பற்றி அடுத்த தொடரில் காணலாம். நன்றி.